எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ஆல்பர்ட். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் மதுரை. மதுரைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த மீன் தொட்டிக்கு மீன்கள் வாங்கி விடலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மதுரையில் ஹோல்சேலில் யார் குறைஞ்ச விலையில் மீன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்ல வண்ண மீன்களை வாங்கி நம்ம தொட்டியில் வர்றதா நீங்கள் டார்கெட். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வண்ண மீன்கள் மொத்தமாக விற்பனை பண்ணுற ஒரு இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்துக்கிட்டா 1 ரூபாயிலிருந்து மீன்கள் வந்து விற்பனை பண்ணுறாங்க. வாங்க, அது எந்த மாதிரியான மீன்கள் விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் தெரிஞ்சுக்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். நாங்கள் வந்து பிட் பேப்பர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து வரோம். உங்கள் கடைப்பேர் முத்துப்பாண்டி அக்வாரியம். முத்துப்பாண்டி அக்வாரியம். ஓகே. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் கடையோட டீட்டெயில் வந்து நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கடை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 18 வருஷம். 18 வருஷமாக வந்து இதே இடத்துல தான் இருக்கீங்களா இல்லை வேறு எங்கேயும் இருந்தீங்களா? இல்லை, இதே இடம், ஒரே இடத்துல 18 வருஷமாக. ஓகே. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு தொழிலில் ரொம்ப நாள் பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டிக்காக தான் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும் கண்டிப்பாக. எவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்கிறீங்க? மீன் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஃப்ளோரான், நரோனா, கோல்டு, மாலி வெரைட்டி, டெட்ரா வெரைட்டிஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி. ரீட்டைல் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ஹோல்சேலும் பண்ணுறீங்களா? ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே உண்டு. இந்த மீன்கள் வளர்க்குறதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கணும்? பொதுவாக ஒரு மீன் தொட்டின்னு வச்சோம்னாலே ஒரு 2 அடி சைஸ் டேங்க் வைக்கிறோம்னா அதில் ஒரு 10 மீன் தான் அளவுனா அந்த அளவுக்கு அந்த மீனை மட்டும் போட்டு மெயின்டைன் பண்ணாலே டேங்க்கில் வந்து மீன் அடியாகாது, மீன் நல்லா கண்டிஷனாக நிற்கும். அதை அதுக்கு அதிகமாக எண்ணிக்கையை வந்து அதிகமாக உள்ள சேர்த்தோம்னாலே மீன் வந்து ஒரு 2 அடி விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த ஒரு 2 அடி டேங்குக்கு இவ்வளோதான் மீன் அளவுனா அந்த மீன் அளவு மட்டும் போட்டு பராமரித்தாலே போதும். இது எந்தெந்த ஊர்களுக்கு வந்து இங்கேருந்து சப்ளை கொடுக்குறீங்க? எல்லா ஊருக்கும் பார்சல் அனுப்புகிறோம். விலை வந்து என்ன ரேஞ்சில் மீன்கள்லாம் வச்சுருக்கிறீங்க? மீன் சின்ன வெரைட்டி பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசாலேருந்து 1 ரூபா 50 பைசாலேருந்து அதிகபட்சமாக அந்த 6 ரூபா வெரைட்டி எடுத்தேன்னா 35,000 ரூபா அந்த மாதிரி, சாதா 6 ரூபானா 1,500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் எல்லா ரேஞ்சுக்கும் இருக்குது. மீன் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு வெரைட்டியும் சரி, அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஏர் பம்ப்பு, ஃபில்ட்ரு, அந்த மாதிரி அனைத்துமே இருக்குது. எல்லா பொருளுமே உண்டு. இப்போ என்னென்ன வெரைட்டி வந்து நீங்கள் மீன்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? காட்டுங்களா, பார்க்கலாம். ஆ சரி. இப்போ இந்த இடத்துல தெரிகிற மீன்லாம் வந்து என்னென்ன வெரைட்டி, இது இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன ரேட் போகும் அப்படிங்கிற வந்து கொஞ்சம் ஃபுல்லாமே ஃப்ளோரான்னு சொல்லி ஒரு வாஸ்து மீன் தான். ஓகே. இது ஃபுல்லாமே அந்த மாதிரி ஹம்ப்பு கலரோட நல்ல குவாலிட்டியாக வரும். ஓகே. இது பீஸ் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ரூபாயில் இருந்துருக்கு. சரிங்க சார். பீஸ் குவாலிட்டி நல்ல சைஸாக வந்துச்சுன்னா அதுக்கேற்றப்பில் 2,000 ரூபா 3,000 ரூபா அந்த மாதிரி பீஸ் வரும். இது எவ்வளோ அளவு வரைக்கும் வளரும்? இது வந்து மீன் அதிகபட்சம் ஒரு 6 அடி சைஸ், 6 இன்ச். சரி. அந்த சைஸ் போகலாம். இது வந்து ஃப்ளாரானை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கையை வச்சோம்னா ஒரு மாதிரி நல்லா விளாடும். சரி சரி. கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக உட்காந்து அதோட இது பண்ணுறப்ப பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காண்டி மேக்ஸிமம் வளர்ப்பாங்க. சரி. இன்னொரு இது வந்து வாஸ்து. சரி. ஃப்ளாரானும் அரோனாவும் ரெண்டும் அந்த வாஸ்து டைப்புக்கு வளர்ப்பாங்க. சரி. இப்போ இதோட பராமரிப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டா என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கையாளுவோம்? இதில் வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்பயுமே புது தண்ணியை வந்து சடனாக மாற்றிடக்கூடாது. அந்த பழைய தண்ணியை பாதி வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா சீனி எப்பயுமே நல்ல பிரிஸ்காக இருக்கும். சரி. இன்னொன்று வந்து அந்த கூலிங் டயத்தில் மட்டும் ஒரே ஒரு டெம்பரேச்சர் ஹீட்டர் ஒன்று உள்ளே யூஸ் பண்ணி ஆகணும். சரி. அது என்னென்னா வாட்டர் லெவலில் ஒரே டெம்பரேச்சரில் வச்சுருக்கும், அதுக்காண்டி அந்த ஹீட்டர் மட்டும் யூஸ் பண்ணணும். தண்ணி ஓவர் கூலிங் ஆச்சுன்னா அந்த ஒயிட் ஸ்பாட்ன்ற ஒரு நோய் வரும், அது வந்துச்சுன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை புள்ளியாக வந்துடும். அதை வந்து நம்ம பார்க்காம விட்டோம்னா மட்டும்தான் மீன் வந்து இறந்து போயிடும். அதை மட்டும் ஹீட்டரை வச்சு மெயின்டைன் பண்ணோம்னா மீன் எப்பயுமே அது வாட்டர் நல்லா ஆகிடுச்சு. மீனுக்கு வந்து அளவு ஃபுட்டு வந்து கரெக்டாக லிமிட்டான அளவில் காலைல ஒரு 5 பிளேட்டு, சாயங்காலம் ஒரு 5 பிளேட்டு இந்த அளவு போட்டோம்னாலே போதும், மீன் எப்பயுமே நல்லா ஆக்டிவாக இருக்கும். பிளேட்டு அதிகமாக போட்டோம்னா சாப்பிடும், அது செரிமானம் ஆகிறது கொஞ்சம் டைம் லேட் ஆகுன்றப்ப அந்த வகுறு ஒரு மாதிரி பல்ஜாயி அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அந்த ஃபீட் பண்ணுற எதையுமே கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. இங்கே இருக்கிற மீன்கள்லாம் குட்டி குட்டியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மீனோட பேர்களை மட்டும் கொஞ்சம் சொல்லலாமா? இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லோ ஜீப்ரா. ஜீப்ராவில் இது ஒரு கலர், இப்போ ஃபுல்லாக இந்த ரேடியம் டைப்பில் இப்போ புதுசாக வந்துருக்கு எல்லோ ஜீப்ரா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் க்ரீன் ஜீப்ரா இருக்குது, இதுவும் ஒரு வெரைட்டி. இதிலே ப்ளூ டைப்பு, இந்த ப்ளூ ஜீப்ரான்றது இந்த வெரைட்டி. அதிலே அங்கே ஆர்டினரி விடோ பார்த்தோம் பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் இது ஃபுல்லாமே அதே மாதிரி ரேடியம் க்ரீன் விடோ, எல்லோ விடோ, பிங்க்கு, ப்ளூ, அந்த மாதிரி ஒரு 4 கலர்ஸில் வந்துருக்கு. இப்போதைக்கு ஸ்டாக் பார்த்திங்கன்னா க்ரீன் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, மற்றதெல்லாம் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. இது கப்பியில் வந்து எலிஃபெண்டர் கப்பி, நல்ல டைல், லாங் டைலாக வரும்,
அந்த சைடு காது பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த எலிஃபெண்டர் ஃபைட்டர் மாதிரியே எலிஃபெண்டர் கப்பி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிளான்டட்டில் விடுற மீன் தான் டேனி சோனி. இதுவும் அதேமாதிரி இருக்கும், ரெட்டிஷாக கலர் நல்லா ஏறும், மீன் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த வெரைட்டியை பார்த்தீங்கன்னா இது பிளாட்டி, சன்செட் பிளாட்டி. பிளாட்டியில் இது ஒரு டைப்பு, ஆர்டினரி ரெட் பிளாட்டி வரும், சன்செட் பிளாட்டி வரும், க்ரீன் பிளாட்டி வரும், அந்த இதில் வந்து இது ஒரு டைப்பு. இது பார்த்தீங்கன்னா எல்லோ சவரம், ஃபேஸுக்கு ரொம்ப நல்லா டாட்டாட்டா ரெட்டிஸ் கலர் ஏறும். இது மீன் இன்றைக்கி தான் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா மீன் நல்லா கலர் சேரி பக்காவாக நிற்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான்டட் டேங்கில் யூஸ் பண்ணுறது தான், டெட்ரா வெரைட்டிஸு. இதில் அந்த பிளாக் கலரில் கோடு இருக்கிறது வந்து ஹாக்கி ஸ்டிக்கு. அதேமாதிரி கீழே இன்னொரு வெரைட்டி அதிலே கலந்துருக்கு, அது ரெமினோஸ் டெட்ரா. அது ஃபேஸ் மட்டும் நல்லா ரெட்டிஸாக ஏறும். அதேமாதிரி அடுத்த டேங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெட் செரி பார்பு, நல்லா ரெட் கலரில் கலர் ஏறிடும். அதேமாரி கீழே இருக்க டேங்கில் பார்த்தீங்கன்னா பிளட் ஃபின் பின்னாட்டிருக்கு, அந்த டெயில் மட்டும்தான் ரெட்டிஸாக இருக்கும், நல்ல கலர் ஏறிடும். அதேமாதிரி அடுத்த டேங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மவுண்டன் மீனும், இதுவும் அது ஒரு வகையான டெட்ரா வெரைட்டிஸ் தான். அடுத்த டேங்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபின் டெட்ரா. இந்த டேங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்னைலு, ஆப்பிள் ஸ்னைல்னு சொல்லி இது ஒரு டைப்பு, நத்தையே தான் ஆப்பிள் ஸ்னைல்னு சொல்லி. அந்த கிளாஸில் ஏறுற அல்கே பாசத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இது மீன்களோட சேர்த்து விடலாமா இல்லை தனிப்பட்ட மீன்களோடையும் விடலாம், ஒன்றும் செய்யாது, எந்த மீனையும் டிஸ்டர்ப் பண்ணாது. அந்த கிளாஸில் ஒட்டியிருக்க அந்த அல்கே பாசத்தை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா இது லாப்ஸ்டர்னு சொல்லி இது ஒரு வெரைட்டி, மரால் மாதிரியே இருக்கும். சிச்சிலட் மீன்களோட கொஞ்சம் போட்டுக்கலாம், கீழே பாட்டத்துலேயே தெரியும். இதுக்கு ஃபீடு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஃபீடர்னு சொல்லி தனியாக ஒரு ஃபுட் இருக்குது. கீழே பாட்டத்து வரைக்கும் போட்டோம்னா அந்த பாட்டத்து வரைக்கும் போகிற பல்லாட்டுகளை எடுத்து சாப்பிடும். மற்றபடி லைவ் பிளட் வாம்ஸ் அந்த மாதிரி மீன்கள், லைவ் பிளட் வாம்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் ஃபீட் பண்ணலாம். இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பில் கலர் இருக்குது, ஒயிட்டு, ப்ளூவு, அப்புறம் இன்னொன்று வந்து ரெட்டு. இது பார்த்தீங்கன்னா சீ ஏஞ்சல், கடல் வெரைட்டி தான், கொஞ்சம் சால்ட் லெவல் வாட்டரில் மட்டும்தான் இது மீன் கண்டிஷனாக நிற்கும். இது வந்து ஆர்டினரி கௌரா, எல்லோ கௌரா, ப்ளூ கௌரா, அந்த மாதிரி கௌரா மீன் வெரைட்டி. இது ஏராட்டர் இல்லாமல் போடக்கூடிய மீன் தான். இது பார்த்தீங்கன்னா டைகர் ஷார்க்கு, இதுவும் அந்த ஏராட்டர் இல்லாமல் போடுற மீன் தான். மீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அடி ஒன்றரை அடி சைஸ் வரைக்கும் நீளமாக வளரக்கூடியதாக. இது வந்து அரோனா வெரைட்டி தான், சரி. அரோனாலே வந்து பேர்ல் வெரைட்டி, சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது, சரி. இந்த மீனோட இது வந்து ரகம் பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டன் அரோனா, அதோட இதுதான். இது மைக்ரோ சிப்பும் வந்துடும் உடம்புல, மைக்ரோ சிப், மைக்ரோ சிப்பும் வந்துடும். அந்த சிப்போட நம்பர் தான் இது, ஸ்கேன் பண்ணி அது எந்த டேட்டில் பிறந்துச்சு, ஓகே, எந்த லைனேஜ், அந்த டீட்டெயில் ஃபுல்லாமே இதில் வந்துடும். சிப்புன்றது ஆக்சுவலாக வந்து மீன்லேயே, மீனில் உடம்புல மைக்ரோ சிப்பு சின்னதாக இருக்கும். சரி சரி, சிப்பு இவ்வளோ விஷயம் இருக்குதா இதில்? இதில் நிறையா இருக்கும். இதில் பால் வெரைட்டியில் கலர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, சரி. கோல்டன் ஐபாக்கு, பஞ்சார் ரெட்டு, 24 கேரட் கோல்டன் அரோனா தான் இந்த வெரைட்டி, ஓகே. அந்த மாதிரி ஆர்டினரி பால் க்ரீனு, அந்த மாதிரி இதில் பால் வெரைட்டியில் ஏகப்பட்டது இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி நீளத்துக்கு வரும், 2 அடி நீளம் வரைக்கும், 2 அடி நீளம். மற்றபடி உடம்பு வந்து கொஞ்சம் அகலமாக வரும். அதே ஆர்டினரி சில்வர் அரோனானா அது கொஞ்சம் நீளம் ஒரு 3 அடி 4 அடி நீளத்துக்கு வரும். சரி, இது ரெண்டுக்குமே ஃபீடு வந்து ஃபிஷ் தான், ஓகே. ஃபிஷ் மட்டும் தான் போட்டு வளர்த்துக்கிறோம். இதுக்கு உணவே மீன் தான், மீன் தான், வேற எதுவும் எதுவும் கிடையாது. பல்லட்டா இருக்கு, அதை வந்து குட்டியில இருந்து நம்ம போட்டு பழக்கி இருந்து அந்த மீன் சாப்பிட்டுருந்தால் அதே ரெகுலரா கண்டி பண்ணிக்கலாம். மீன் சாப்பிட்டு பழகின மீனை வந்து ஃபுட்டுக்கு மாத்தணும், அதை நம்ம எதுவுமே சின்ன சைஸ் குட்டியில இருந்து பழகுறத பொறுத்து இருக்கு. இதோட விலை வந்து அப்ராக்சிமேட்டா என்ன இருக்கும்? இது வந்து 36,000 ரூபா, 36,000 ரூபா. குட்டியா எடுத்தோம்னா ஒரு 12,500 ரூபா, 10,000 ரூபா அந்த ரேஞ்சில் எடுக்கணும். இது எவ்வளோ நாள் உள்ள குட்டி? இது 2 வயசு மீன், 2 வருஷம் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க்கு, ஒரு பீஸு 25 ரூபாலேருந்து இருக்கும், 25 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில். இதுலேயும் அல்பினோ ஷார்க்குன்னு ஒரு ஷார்க் வரும், அது கொஞ்சம் சாண்டல் கலரில் டெயில் மட்டும் ரெட்டாக வரும். இன்னொரு வெரைட்டி சில்வர் ஷார்க்கு, இது ஃபுல்லாமே ஏரட்டரோட போடுற மீன். இது போக தனியாக ஆர்டினரி ஷார்க்கும் இருக்குது, டைகர் ஷார்க்கு, அல்பினோ ஒயிட் ஷார்க்கு, அது ரெண்டுக்கும் ஏரட்டர் தேவையில்லை, இது ரெண்டுக்கும் ஏரட்டர் கம்பல்சரி ஓடி ஆகும். இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது விடா டெட்ரா, டெட்ரா வெரைட்டிஸோட ஒன்றா போடுற ரகம், அதாவது விடா டெட்ரா, டைகரு, ரோஸி பர்பு, இந்த மாதிரி மீன்கள்லாம் ஒன்றா சேர்த்து போட்டுக்கணும். அது எந்த மீன் அதுகளுக்குள்ளே கடிச்சுக்கொள்ளாமல் கடிக்காமல் டிஸ்டர்ப் ஆகாமல் அது வாட்டி செட் ஆகி நடக்கும். இதை கொண்டு போய் கோல்டு அந்த மட்டும் சேர்த்து மாற்றி போட முடியாது. டைகர் அந்த மாதிரி மீனை கோல்டு ஒரு சில நேரம் கடிச்சிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே கிடக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது ரெட் கேப் கோல்டு, கோல்டுலேயே வந்து அந்த ஹெட்டில் மட்டும் தனியாக கேப் மாதிரி வளரக்கூடிய ஒரு ரகம். ஆர்டினரி கோல்டுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்கும்.
அதேமாதிரி லைனட் கோல்டும் இதே மாதிரியே தான் இருக்கும். இதில் இன்னொரு வெரைட்டி காலிக்கோ கோல்டு, காம்ஹெட் கோல்டு, அந்த மாதிரி கோல்டு வெரைட்டியில் பார்த்திங்கன்னா நிறையா டைப் இருக்குது. பிரான்ச் கோல்டு, இந்த மாதிரி பப்ளே கோல்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த முதல் சொன்ன மீன் தான் டைகர், அந்த விடோவோட சேர்த்து போடுற ரகம் இந்த மாதிரி. இது வந்து எஸ்கே கோல்டு, சுபீன் கிங்னு வாங்க, மல்டி கலராகவே இருக்கும். கோல்டுலே இது ஒரு டைப்பு, கொஞ்சம் மல்டி கலரில் இருக்கும். கோல்டுலேயே நிறைய வெரைட்டி, கோல்டுலேயே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. அதில் இந்த டைப் ஒன்று, இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் அப்படியே சில மாதிரியே நிற்கிது, அப்படியே தான் நிற்கும் மீன். அந்த ஆக்டிவ் இருக்கும். இது கொஞ்சம் சாஃப்டான வெரைட்டி. ஓகே, தண்ணி அந்த இதெல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த மீன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் ஆகும். ஆரஞ்சு ஹைட்டுக்கு வளர்ற மாதிரி, கிட்டத்தட்ட அரை அடி, அரை அடி அந்த சைஸுக்கு ஏறுற மாதிரி நல்ல சைஸாகவே வளரும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஏஞ்சல், ஒயிட் ஏஞ்சல், பிளாக் அண்ட் ஒயிட்டு, பியூர் பிளாக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி. கிட்டத்தட்ட இருக்கிற எல்லா மீனுமே வந்து நீங்கள் உற்பத்தி பண்ணுறது, பாதி வகை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறது. ஒரு சில அந்த ரெயின்போ ஷார்க் சொன்னேன் பாருங்கள், அந்த ரெயின்போ சில்வர் ஷார்க்கு, டைகர் ஷார்க்கு, இது ஃபுல்லாமே வெளியே இருந்து வர்றது தான். இங்கே இருக்க மீன்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மீனோட பேர் என்ன? இது வந்து சிச்லட் வெரைட்டி, மாஃபரடிஸ். சரி, இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. சரி, ஒன்று வந்து பீகாக்கு, இன்னொன்று அந்த மல்டி கலராக இருக்குது வந்து ஃபைவ் கலரு, அந்த மாதிரி எல்லோ பனாமா, அந்த மாதிரி மாஃபரடிஸாக கலந்துருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்டு நிறையா வச்சு செட் பண்ணால் மட்டும்தான் இந்த மீன் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒன்று கொண்டு அதுகளே மாற்றி மாற்றி கடிச்சிக்கிறோம். ஓ சரி சரி. இவ்வளோ நேரம் உள்ள உள்ள மீன்கள் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னதுன்னு அண்ணன் வந்து சுற்றி காமிச்சாரு. கூடவே நம்ம பாப்பாவும் வந்து இருக்கிற மீன்களை எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள்டே கேட்போம். எல்லா மீனும் கலர் கலராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மீன் பார்க்க கோல்டன் ஃபிஷ் தான் நான் இங்கே நிறையா பார்த்தேன். அப்படியா, உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து ஃப்ளோரன் பல் பிடிச்சிருந்துச்சு. சரி, உங்கள் வீட்டில் மீன் வளர்க்குறீங்களா? வளர்க்குறோம். ஓகே, என்ன மீன் வச்சுருக்கீங்க வீட்டில்? கோல்டன் ஃபிஷ் வச்சுருக்கோம். கோல்டன் ஃபிஷ் எத்தனை மீன் வச்சுருக்கீங்க? பண்ணுங்க.